PMC நேயர்கள் எல்லோருக்குமே என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் குமாரி. நான் சென்னையில் இருக்கிறேன். கடந்த 12 ஆண்டுகளாக நான் இந்த ஆனாபானசதி தியானம் செய்து கொண்டு ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுடன் துக்கராகித்யம் அப்படி என்றால் துக்கத்திலிருந்து விடுதலை என்ற இந்த டாப்பிக்கிலேருந்து சில விஷயங்கள் நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இங்கு வந்திருக்கேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். முதலில் நம் எல்லோருக்குமே இந்த தியான பாதையை வழங்கிய நமது குருஜி திரு பிரம்மர்ஷி பிதாமக டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் அம்மா ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும் நம் பெற்றோர்களுக்கும் அத்தனை ஆஸ்டல் மாஸ்டருக்கும் நம்மளுடைய முதல் கண் வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இந்த துக்கராகித்யம் அப்படி என்றால் தமிழில் துக்கத்திலிருந்து விடுதலை அப்படி என்றால் என்ன? ஏன் ஒரு மனிதனுக்கு இந்த துக்கம், கஷ்டம், வேதனை இப்படி போன்ற ஒரு சம்பவங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அவங்களால் எது சத்தியம் எது அசத்தியம் என்றதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவதில்லை. கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் சத்தியம், தெரியாதது அசத்தியம் என்று நினைக்கிறது மிக மிக தவறு. அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் காலையில் சூரியன் கிழக்கில் உதைக்கிறாருன்னா சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிறாருன்னா அவர் இனி இல்லைன்றது கிடையாது. நமக்கு இந்த பக்கம் இந்த பூமிக்கு ஒரு பக்கம் சூரியன் இருக்கிறாருன்னா அதே மறுபக்கமான அந்த பூமிக்கு அமெரிக்காவில் அங்கே சூரியனுக்கு உதயமாகிறது. அப்படி இருக்கும்போது அவர் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாதல்லவா? நமக்கு கண்ணுக்கு தெரியறது உண்மை, அவர் சாயந்தரமான மறந்துட்டு போயிடுறாரு சூரியன், அப்படி இல்லைன்றது அசத்தியம். அது போலவே உடல்தான் சத்தியம், கண்ணுக்கு தெரியாத ஆன்மா அசத்தியம் என்று நாம் நினைக்கவே முடியாது. உடல்தான் அழியிறதே தவிர ஆன்மாவுக்கு எப்பொழுதுமே அழிவில்லை. அதனை முதலிலே நாம் புரிந்து கொள்ளணும். இந்த துக்கம் என்றது எதுக்காக வருதுன்னா இந்த பாடி தான் நமக்கு நிஜம், இதிலே தான் அத்தனை சுகங்கள் இருக்குது, மற்றது எதுவுமே நமக்கு தெரியாத அந்த காலத்தில் நாம் இருந்தோம். எப்போ நாம் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்த பிறகு உடல் என்றது அழியக்கூடியது, ஆன்மா எட்டர்னல், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழிவு இல்லைன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ நமக்கு இந்த துக்கம் என்றது கிடையாது. மற்றபடி எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் கூட மனிதர்கள் ஏன் துக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படி என்றால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நான் இன்னைக்கு உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லோருக்குமே மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே கடவுள் இயற்கையாக அரிஷட் வர்க்கங்கள் என்று சில குணங்களை ஒவ்வொரு மனிதனுக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த அரிஷட் வர்க்கங்கள் என்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. 6 குணங்கள், 6 குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் ஏ குணங்கள். அது என்ன? காம, குரோத, லோப, மோக, மத மாத்சரியங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த 6மே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்போதுமே அது நடந்த கோபம் இருக்கும், இஷ்டம் இருக்கும், ஆசை இருக்கும், வெறுப்பு இருக்கும். இந்த 6 அரிஷட் வர்க்கங்கள் என்றது நமக்கு சான்ஸ்கிரிட்டில் சொல்லப்படுது. அது நமக்கு என்ன பெயர்கள் என்றால் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். காமம் என்றால் கோரிக்கை, அது கோரிக்கை என்று சொல்லலாம், இஷ்டம் என்றும் சொல்லலாம். அதுக்கு அந்தந்த நேரத்துக்கு அது எப்படி பயன்படுத்தணுமோ அது நம்ம இஷ்டம். இனி குரோதம் அப்படி என்றால் கோபம். நமக்கு மனிதனுக்கு சில விஷயங்களில் கோபம் என்றது தெரியாமலே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது. அது எதுக்குன்னுட்டு நாம் எந்த நேரத்தில் எந்த பயன்படுத்தினா அது சரின்றதும் தெரிஞ்சது. இனி மோகம், கண்டது மேலெல்லாம் ஆசை, எனக்கு வேணும்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு குணம். இனி மதம் என்றால் யாருமே மதிக்காமல் என்னை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லை என்ற ஒரு தலகணத்தில் இருக்கிறது. இனி மாத்சரியம், இதில் யாரையுமே ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துறது. இந்த 6 குணங்களுமே ஒரு மனிதனை தன்னுடைய நிலைமையிலேருந்து கீழுக்கு தள்ளுகிறது. இந்த 6 குணங்களுமே இருக்க வேண்டியதுதான். அதுவும் அளவோடு இருந்தால்தான் எதுக்குமே மரியாதை. அளவு தாண்டிடுச்சுன்னா அதுக்கு நம்மளோட கெடுதலே நமக்கு ஆகும். நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்மளுடைய உடலில் 6 சக்கரங்கள் இருக்குன்னுட்டுன்னு. இந்த 6 சக்கரங்கள் என்னன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 3 சக்கரங்கள் லோயர் ஃப்ரீக்குவென்சிக்கும், மேல் 3 சக்கரங்களுமே ஹையர் ஃப்ரீக்குவென்சி. இனி 7வது சகசிரார நிலை. idile first chakram vandu Muladhara chakram, irandavadu Swadhishthanam, moonavadu Manipurakam, nalavadu Anahatam, aidu Vishuddha, aaru Agnya, yelavadu Nilai, appadi soluvame thevra yelavadu chakram kediyadu, yelavadu Sahasrara Nilai endru koorugrom nama. Inda Muladhara chakram endrathu enga irukna nammude ellarude backbone inda mudugu elumbu nu solluvom illaya, oru manidanukku mudugu elumbu endrathu illena avanala nadamaadave mudiyadu. Adu oru pillar maadhiri nammaloda sarirathile adu backbone endrathu avlo strong namakku adu keel bhagathile irukadudhan Muladhara chakram. Muladhara chakram என்றது நம் எல்லோருக்குமே முதுகு எலும்புல கீழ் பாகத்தில் இருக்கிறது. அது வந்து நமக்கு பூமி தத்துவத்தை காட்டுது. இதற்கு நான்கு எல்லைகள் என்று இருக்கிறது. இந்த மூலாதார சக்கரம் என்றது நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அதிலே இருக்கும் பொழுது தான் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்திலே நமக்கு தெரிய வரும். மூலாதார சக்கரத்தில் இருக்கும்போது நமக்கு எப்போதுமே எண்ணங்கள் என்றது அதி உன்னதமான நிலையில் நாம் வைத்து கொண்டால்தான் அங்கிருந்து படிப்படியாக நம்மளால் போக முடியும். இது பிருத்வி தத்துவத்துக்கு சேர்ந்தது. இதிலே இருக்கிற எண்ணங்கள் நாம் எப்படி தவறா பயன்படுத்தினாலோ இந்த அரிஷட் வர்க்கங்களுக்கு நாம் எல்லோருமே ஈழ அடிமையாக இருந்தால் நம்மளால் இதிலிருந்து இரண்டாவது சக்கரத்துக்கு நம்மளால் வளரவே முடியாது. எத்தனை வருஷமானாலும் இன்னும் நாம் வளராமல் நம்மளுடைய எண்ணங்கள், பாவங்கள், குணங்கள், புத்திகள் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் நாம் இருந்தோன்னா எத்தனை வருஷம் தியானம் செய்தாலும் கூட நாம் எல்லோருமே ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரத்திலேயே நாம் ஸ்ட்ரக் ஆகிருப்போம். அதிலே இருந்து இனி ரெண்டாவது சக்கரம் ஸ்வாதிஷ்டான சக்கரம் என்றது நமக்கு தொப்புள் கொடி கீழே இருக்கிறது. இது ஒரு ஜல தத்துவத்துக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஸ்வாதிஷ்டான சக்கரம் எதுக்காக ஒரு ஜல தத்துவத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இங்கே நமக்கு சரீரத்தில் இருக்கிறது மர்ம அவயவங்கள் அப்படி என்றால் பஞ்சேந்திரியங்கள்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். கண், காது, மூக்கு, வாயு, சர்மம் இது ஐந்துமே ஒரு பஞ்சேந்திரியங்கள் என்றும் சொல்வோம். கர்மேந்திரியங்களில் வரும்பொழுது இப்போ நம்மளுக்கு இந்த மூத்திரம் போகிறது, மலம் போகிறது, இந்த துவாரங்கள் எல்லாமே தண்ணியுடன் சேர்ந்தது. அது ஸ்வாதிஷ்டான சக்கரம். அது ஜல தத்துவத்துடன் சேர்ந்திருக்கும். இந்த தண்ணீர்ன்றது எப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எந்த பாத்திரத்திலே ஊற்றினா, ஒரு பாட்டிலில் போட்டுனா அதில் அமையிடும். ஒரு பானை, ஒரு பாத்திரம் எதில் கொடுத்தாலும் கூட அதனோட அமைப்பில் தண்ணி நின்றுடும். அதன் போலத்தான் நம்மளுடைய நம்ம ஸ்வாதிஷ்டானத்தில் மூலாதாரத்தில் இந்த ஸ்வாதிஷ்டானத்துக்கு வரும்பொழுது நம்ம எண்ணங்கள் எல்லாமே எங்கே வச்சது அங்கே அப்படியே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை, குணங்களையும் மாற்றிக்கொண்டு நாம் வந்தால்தான் அங்கிருந்து நம்மளால் முன்னுக்கு வர முடியும். ஸ்வாதிஷ்டான சக்கரத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மாவுக்கு நாம் ஆன்மா, நாம் உடல் இல்லை என்ற விஷயம் முதலிலே நாம் எல்லோருமே நன்றாக புரிந்து கொள்ளணும். மூலாதார சக்கரத்தில் எப்படி அரிஷட் வர்க்கங்களுக்கு நமக்கு ரொம்ப அடிப்படையாக இருந்தால், ஸ்வாதிஷ்டானத்தில் வரும்போது எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் என்றால் நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லோருக்குமே அந்த உணர்வுகள் என்று நாம் சொல்வோம் தமிழில். இந்த கோபம், துக்கம், ஆவேசம் இதெல்லாமே நமக்கு எமோஷன்ஸ் என்றது நமக்கு காட்டுது. இந்த எமோஷன்ஸு கூட நமக்கு இருக்கணும். இந்த ஸ்வாதிஷ்டான சக்கரத்தில் 6 இலைகளோட இது காவி கலரில் இது இருக்கும். முதல்ல நான் சொன்னது அந்த மூலாதார சக்கரம் 4 இலைகளுடன் செவப்பு கலரில் இருந்தால், இரண்டாவது ஸ்வாதிஷ்டானம் 6 இலைகளில் காவி உடையுடன் காவி கலரில் அது தோணும். நாம் எல்லோரும் எப்போ இந்த எமோஷன்ஸ்ன்றது நம்ம மீறி நாம் நடக்கிறோமோ அப்போ அந்த நாம் மூலாதாரத்திலிருந்து ஸ்வாதிஷ்டானத்துக்கு வந்த பிறகு கூட இன்னும் நாம் இந்த உடல் தான், நாம் ஒரு ஆன்மா இல்லை என்ற இன்னும் அந்த அஞ்ஞானத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மளால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள், ஆவேசம் இருக்கிறது, ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது, அனாவசியமாக மற்றவங்களை நாம் அவதூறாக பேசுறது, இதெல்லாமே இந்த எமோஷன்ஸ்னால நமக்கு அந்த ஸ்வாதிஷ்டான சக்கர நிலையில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. இதனையும் தாண்டி இனி மூணாவது சக்கரம் மணிப்பூரகம். மணிப்பூரகம் என்றது 10 இலைகளுடன் இருக்கும். இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற 10 இலைகளுடன் இருக்கிற இந்த முல மணிப்பூரக சக்கரம் எங்க இருக்கும்னா நம்ம தொப்புள் குடிக்கு மேல இந்த பாகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரைட்டா வரும் நமக்கு. ஃபர்ஸ்ட் மூலாதாரம் பண்றது நமக்கு பின்னால பேக்போன் கீழே இருக்கும். இரண்டாவது ஸ்வாதிஷ்டானம் தொப்புள் குடி கட்டி இருக்கும். மூணாவது மணிப்பூரகம் தொப்புள் குடி மேல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மணிப்பூரகம் எதனை காட்டுதென்றால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நீங்க ஒரு இது அக்னி தத்துவத்துடன் சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் மூலாதாரம் வந்து பிருத்வி தத்துவத்துக்கும் ஸ்வாதிஷ்டானம் ஜல தத்துவத்துக்கும் மணிப்பூரகம் அக்னி தத்துவத்தை காட்டுது. இனி இங்கே இருக்கிறது என்ன? வயிற்றுக்குள்ளே நமக்கு இங்கே தொப்புள்லேருந்து மேலே போகும்போது இருக்கிறது வயிறு. வயிறில் இருக்கிறது நாம் சாப்பிட்றது எல்லா உணவுமே அக்னி என்ற அந்த தத்துவத்துடன் தான் அது நமக்கு ஜீரணமாகிறது. இந்த அக்னி தத்துவம் என்றது நம்ம எல்லோருக்குமே அவரவர்களின் சரீரத்திலே நமக்கு இருக்கின்றது. அந்த அக்னி தத்துவத்தோடு நாம் இருக்கும் பொழுது தான் நாம் சாப்பிட்ற உணவு எல்லாமே நமக்கு ஜீரணமாகிறது. அந்த ஃபயர் நமக்குள்ளே இருக்கணும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்ற எந்த உணவாவது அது நமக்கு ஜீரணமாகுதுன்னா இந்த அக்னி தத்துவத்துடன். அக்னி தத்துவத்திலே மூணாவது நிலைமைக்கு வந்தவங்க எது நினச்சாலும் கூட அவங்களுக்கு வில் பவர் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர்ஸுக்கு எது நினச்சாலும் நடக்கும் என்ற ஒரு உறுதியோடு இருப்பாங்க. அவங்க எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸில் இருப்பாங்க. அவதூறாக பேசுறது நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. இது நமக்கு இந்த மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கிற அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்தை காட்டுறது. இந்த அரிஷட் வர்க்கங்கள்லேருந்து இரண்டாவது நிலை எமோஷன்ஸ்லேருந்து இனி மூணாவது இதில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்னால் எது கூட சாதிக்க முடியும், நான் எனக்கு எல்லாமே நடக்கும், நான் நினச்சது நடக்கும் அப்படி என்ற ஒரு உணர்வில் அவங்க எப்போதுமே இருப்பாங்க. அவங்க அதனை அந்த குணத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்கள எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற அந்த தோற்றத்தில் அவங்க முன்னுக்கு சென்றிருப்பாங்க. இந்த மணிப்பூரக சக்கரத்திலே இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே இந்த எண்ணங்களில் தெலுங்கில் நகாராத்மக எண்ணங்கள் சகாராத்மக எண்ணங்கள் என்று சொல்லுவாங்க. சகாராத்மக எண்ணங்கள் என்றால் பாசிட்டிவ் எண்ணங்கள், நகாராத்மகம் என்றால் நெகட்டிவ் தாட்ஸ். இந்த மூணாவது சக்கரத்தில் இருக்கிறவங்க மணிப்பூரகத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே அவங்க நல்லது தான் யோசிப்பாங்க. அவங்க மனசில் எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது இருக்காது. அவங்க வில் பவர் எது இருந்தாலும் என்னால் கான்ஃபிடென்ஸாக நான் செய்ய முடியும் என்ற ஒரு தோற்றத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் இருக்கிறவங்க நினச்சது எல்லாமே அற்புதமாக அவங்களால சாதிக்க முடியும். அவங்க எப்போதுமே எல்லாருடையுமே இப்படி போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்கிறது, 4 பேருக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, இப்படி போன்ற செயல்கள் எல்லாமே செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 சக்கரங்களையுமே நாம் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தால்தான் நம்மளால் இனி 4வது சக்கரமான அநாகத்தத்துக்கு போக முடியும். அநாகத்தம் என்றது ஒரு டிவைன் பவர் நமக்கு. நாம் எல்லோருமே இந்த 3 சக்கரங்களுக்குள்ளேயே நாம் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா 4வது சக்கரமான இந்த டிவைன் சக்தியோடு இருக்கிற இந்த அநாகத்துக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட இதற்கு முன்பு நான் சொன்ன இந்த 3 சக்கரங்களுடைய குணங்களையுமே நாம் எப்போ தாண்டி வருகிறோமோ அப்போ தான் நம்மளால் அநாகத்துக்கு போக முடியும். அநாகத்தம் என்றது இங்கே இருக்குன்னா இதய சக்கரம், அதற்கு இன்னொரு பெயர் இதய சக்கரம் என்று கூட சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே அன்பு தான். யார் மேலேயுமே கோபம், ஆவேசம், பகை இது எதுவுமே இருக்காது. இந்த குணங்களையும் இந்த எமோஷன்ஸையும் எல்லாம் தாண்டி அவங்க 4வது நிலைமைக்கு வந்தால்தான் அவங்களால எல்லாமே ஒன்னஸ், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான், எதிரில் இருக்கிறவங்களும் ஒன்று தான், சகல ஜீவராசிகளிலுமே இருக்கிறது ஒரே ஒரு ஆன்மா என்ற அந்த அன்பு தத்துவத்துக்கு வருவங்க தான் அந்த அநாகத சக்கரத்துக்கு வர முடியும். அநாகத்துக்கு சக்கரத்துக்கு வருவதுக்கு பெரிய முக்கியமான காரணங்கள் இந்த 3 சக்கரங்களையுமே அவங்க லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணணும். எப்போதுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்ததுன்னா அவங்களால் அநாகத்தை கிட்ட வரவே முடியாது. அநாகத்தையும் தாண்டி வருவது தான் விசுத்தா. விசுத்தா சக்கரத்துக்கு வரும்போது இந்த அநாகத்தில் என்ன தோன்றது? அவங்க நம்ம எப்போதுமே அன்பு பாசத்துடன் இருக்கணும். சகல ஜீவராசிகளோடுமே நாம் அன்பு செலுத்தணும் என்றது நாம் புரிந்து கொள்ளணும். அங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆன்மாதான் சத்தியம், இந்த உடலுக்கு தான் மரணம் என்றது இருக்கு, தவிர ஆன்மாவுக்கு கிடையாது. இது ஒரு நாம் ஒரு பழைய வீட்டில் இருந்தால் இதை விட ஒரு புது வீடு நமக்கு கிடைச்சிருந்து அங்கே நம்ம வீடு மாற மாதிரி தான். இந்த உடலை விட்டுட்டு இந்த ஆன்மா இன்னொரு உடலை தேடி செல்றது என்ற ஒரு உண்மையை நாம் எல்லோருமே முதலிலே நாம் புரிந்து கொள்ளணும். அது இல்லாமல் இன்னும் அஞ்ஞானத்திலேயே நான் இறந்து போயிட்டார், இந்த உடல் என்ன ஆகுமோ என்ற அந்த பிரமைக்கே நாம் எப்போதுமே ஆளாக மாட்டாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3 சக்கரங்களையும் தாண்டி வந்தால்தான் அதில் இருக்கிறவங்க எது உண்மை என்றது அவங்களால புரிந்துக்க முடியும். அப்போ எல்லாமே சந்தோஷமாக அவங்களால இருக்க முடிகிறது. நோ டெத், இது ஆன்மாவுக்கு அழிவு இல்லை, ஆன்மா என்றது ஒரு எட்டர்னல் அப்படி என்ற ஒரு நினைப்பில் அவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் துக்கம் பயம் என்றது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மரண பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வயசு வந்த பிறகு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மரணம் வருமோ, எந்த விதமான ஒரு கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம ஆளாகுவோமோ, எப்படிப்பட்ட ஒரு உடல் நிலை நமக்கு இருக்குமோ என்றதெல்லாமே அனாவசியமான எண்ணங்கள் என்றது நம்மளை ரொம்ப பாதிச்சிட்ருக்கோம். இது எல்லாமே தேவையில்லை. எப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்கள் இந்த 3 சக்கரங்களில் ஒரு படிப்படியாக நீங்கள் மேலுக்கு வரும்போது உங்கள் உடலுக்குள்ளே எப்படிப்பட்ட வியாதி இருக்காது, மனம் சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் மரணத்தை பற்றி நாம் கவலைப்பட தேவையே இல்லை. எப்போ டைம் வருதோ நம்ம பாடி வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்குமே எந்த விதமான கஷ்டம் என்றது நமக்கு இருக்கவே இருக்காது என்ற உண்மையை இந்த அநாகத்தில் வந்த பிறகு தான் நம்மளால் உணர முடியும். அப்போ என்ன நினைப்போம், நம்ம எனக்கு எந்த பயம் இல்லை, எந்த விஷயத்திலுமே எனக்கு துக்கம் இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்கிறாங்க. இதற்கு பிறகு நமக்கு இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன தெரிய வரும்? அதிகமாக தியானம் செய்யணும், நிறைய புத்தகங்கள் சுவாத்தியாயம் படிக்கணும், எல்லோரோடுமே சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும். இது எல்லாமே ஒரு நம்ம குருஜி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டிஸ். இது எல்லாமே நாம் செய்ய அதிகமான ஒரு தியானம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தியானம் செய்யும்போது நமக்கு இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் என்றது நடக்காது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோம், அதனால தான் நமக்கு நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்ம புனர்ஜென்மங்கள் என்ன என்றதெல்லாமே நம்மளால் உணர முடியும். அது எல்லாரோடையுமே முடியாது. அவங்கவுங்க பூர்வ ஜென்ம பலனை பொறுத்து தான் இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் என்றது கூட நடக்கும். இந்த திவ்ய சக்ஷுவும் 3வது கண் அதாவது நாம் சொல்லலாம். இது எல்லாமே எப்படி நடக்கிறதுன்னா அதிகமான தியானம், எண்ணமற்ற நிலையில் நாம் அந்த தியான நிலைக்கு செல்லும் பொழுது தான் நமக்கு இந்த 3வது கண் என்றது திறக்கப்படுறது. அப்போ நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய வரும், எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ மகான்கள் தெரிய வரும். நம்மளோட கடந்த ஜென்மங்கள் எங்கே பிறந்தோம், எப்படி இருந்தோம் என்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளால் உணர முடியும் இந்த 3வது கண் திறப்பினால். இது எல்லாருக்குமே வரும்ன்றது நிச்சயம் இல்லை. அது வராட்டி போனாலும் கூட அநாகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்காக யாருமே அதை பற்றி நாம் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. எப்படிருந்தாலும் வாழ்க்கை என்றது நமக்கு அற்புதமாக இருக்குது என்று நாம் புரிந்து கொள்ளணும். இந்த 3வது கண் திறப்பில் நமக்கு நல்லதும் விஷயங்களும் தெரிய வரும். பூர்வ ஜென்மத்தில் நாம் எங்கே எப்படி இருந்தாலும்ன்றது தெரிஞ்ச வந்த பிறகு அதுக்கும் இதுக்கும் நாம் எப்போதுமே ஒப்பிட்டு பார்த்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நடந்தது நடந்தது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னுட்டு விட்டுணும். வருங்காலத்தில் எப்படி இருக்கோன்றது கூட நம்ம நினைக்க தேவையில்லை. எப்போதுமே பி ப்ரெசன்ட், இந்த நிகழ்காலத்திலே தான் நாம் இருக்கணும். இப்போ திஸ் செகண்ட் இஸ் மைன் என்ற ஒரு தோற்றத்தில் நாம் எல்லோருமே இருக்க தெரிஞ்சுக்கணும். என்னமோ நடந்தது, போன ஜென்மத்திலே நான் ஒரு திருடனாக இருந்தேனா, ஒரு அரசனாக இருந்தேனா, ஒரு சினிமா நடிகையாக இருந்தானா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அடுத்த ஜென்மத்திலே மேல் வருங்காலத்தில் எப்படி இருப்போன்றது கூட கற்பனைகளும் தேவையில்லை. இந்த நிமிஷம், இந்த வினாடி என்னுடையது, இப்போ நான் எப்படி இருக்கேன்ற விஷயத்தை மேலே மட்டும்தான் உங்களுடைய கண்ணோட்டம் என்றது இருக்கணும். எப்போ நாம் இந்த விதமாக நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்க தொடங்குகிறோமோ அப்போ நமக்கு கஷ்டங்கள் என்றது சில நேரத்தில் வரதான் செய்யும். அதிலே கூட நல்ல கஷ்டங்கள் கெட்ட கஷ்டங்கள் என்றது 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. எதுவுமே நாம் தேடி வந்தது தான். நம்ம வாழ்க்கையே நாம் டிசைன் பண்ணிட்டு தான் மேலிருந்து இங்கே வந்திருக்கோம் என்ற சத்தியத்தை நாம் எப்போதுமே மறக்கக்கூடாது. முன்பு இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்பு நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நம்ம பெற்றோர்களோ வேறு யாரையோ மேலேயோ நம்ம பழிய போட்டு குற்றம் சொல்லிட்டு நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நாம் தான் காரணம். இது நாம் எழுதிட்டு வந்து டிசைன் போட்டுட்டு வந்த ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம், இப்படி தான் நான் இருக்கணும்னு நாம் மேலிருந்து வரும் தாயின் வயிற்றுக்குள்ளே வரும் போதே நாம் ஒரு டிசைன் போட்டுட்டு தான் இந்த பூலோகத்துக்கு வரும். வந்த பிறகு அந்த நிகழ்ச்சிகளை நம்ம புரிந்து கொள்ளாமல் மற்றவங்க மேலே ஒரு பழியை சொல்கிறதுன்றது மிக மிக தவறானது. எப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பிறகு ஆன்மீகத்திலே முன்னேறணும் என்றால் நல்ல கஷ்டங்கள் என்றால் என்ன, நாம் நம்ம குருஜி சொன்ன மாதிரி 3:2:1 என்றது ஒரு வருஷமாக நம்ம சார் நமக்கு இந்த கோவிட் காலத்தில் அதிகமாக சொல்லிட்டுருக்கார். அப்போ என்னது இது நல்ல கஷ்டங்கள் என்றால் விடிய காலையில் எழுந்திருக்கிறது, மினிமம் 3 hours நான் ஸ்டாப்பாக தியானம் செய்யணும். முடியலை 1 மணி நேரம் பண்ணுறேன் மத்தியானமாக ஒன்று அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. காலையில் அட் ஸ்ட்ரெச் மினிமம் 2 hours ஆகுது பிரேக் இல்லாமல் தியானத்தில் உட்காரணும். 2 மணி நேரமாவது எத்தனையோ ஆத்தர்ஸ் எழுதின புத்தகங்களை தினந்தோறும் படிக்கணும். இனி 3வது 1 மணி நேரமாவது எல்லாரோடையும் சஜ்ஜன சாங்கத்தியம் சத் ஜன சாங்கத்தியம் என்ற நல்லவங்களோட நல்ல அறிவுள்ளவங்களோட நாம் பேசி அவங்களுடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ளணும், நம்மளுடைய அனுபவங்களை அவங்களோட நாம் பகிர்ந்து கொள்ளக்கணும். இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம் என்று சொல்கிறது. இந்த 3 விஷயங்களுமே நாமளாக இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு கொண்டு வந்த ஒரு கஷ்டங்கள். இது யாரோ நம்மளை வற்புறுத்தி சொல்லலை. இந்த நல்ல கஷ்டங்கள் என்றது நம்ம இந்த 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம், இது எல்லாமே நாமளாக விரும்பி வாங்கிட்டு வந்த ஒரு வினைகள். கஷ்டம் என்றால் வினை. இது யாருமே நம்மளை வற்புறுத்தி நீ செய்தாதான் இதுன்றது யாரும் நமக்கு சொல்லலை. நம்ம இஷ்டப்பட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி தியானம் செய்யும்போது எத்தனையோ எனக்கு நல்ல பலன்கள் இருக்குது. தியானம் சர்வரோக நிவாரிணி, சத்தியஜான பிரசாதினி, சகல போக காரிணி, இதெல்லாமே நமக்கு தெரியும். இதனால் இந்த தியானம் செய்துட்டு வரதுனால இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள், நல்ல புத்தகங்கள், மாஸ்டர்ஸ் எத்தனையோ புக்ஸ் நம்ம படிக்கும்போது எவ்வளவோ அறிவுன்றது நமக்கு வளருகிறது. இனி இந்த சஜ்ஜன சாங்கத்தின் மூலமாக நமக்கு வந்த அனுபவங்களை மற்றவங்களோட நாம் ஷேர் பண்ணிக்கும்போது, அவங்களுக்கு வந்த அனுபவங்கள் நாம் கேட்கும்போது தெரியாத விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். இது எல்லாமே நாமளாக வாங்கிட்டு வந்த இதனை நல்ல கஷ்டங்கள் என்று சொல்லலாம். இது பாசிட்டிவ் ட்ரபுள்ஸ் என்று நாம் சொல்லலாம். இனி நெகட்டிவ் கஷ்டங்கள் அப்படி என்றால் என்ன? கெட்ட கஷ்டங்கள். இப்போ யாராவது ஒரு நம்ம இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வெஜிடேரியன் ரேலிக்கு போயிட்டு வாங்க, பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு எங்கேயாவது போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு யாரையாவது கம்பல் பண்ணி அவங்க செய்தாங்கன்னா அவங்க நினைப்பாங்க இது என்னப்பா இது வீண் வம்பு, எங்கேயோ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன் அங்கே போ இங்கே போ அது கூடு இது கூடுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க மனசு எல்லாமே இது கஷ்டமாகத்தான் தோணும். அவங்களை தியானம் செய்ய சொன்னாங்கன்னா எனக்கு உடலில் கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, என்னால் 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அவங்க விலகிடுவாங்க. இது எல்லாமே அவங்களா வாங்கிட்டு வந்த ஒரு கெட்ட கஷ்டங்கள். வாழ்க்கையில் அவங்க எண்ணங்களே அவங்களை முன்னுக்கு வளர விடாமல் செய்கிறது. இது எதுவுமே நாமளா விரும்பி வாங்கிட்டு வந்த ஒரு ஆனந்தம், ஒரு நல்லது, எது சொன்னாலும் கூட இதுக்கு எந்த பெயராவது நாம் வச்சுக்கலாம். இது எல்லாமே நமக்கு பாடி பெயின்ஸ் வரும்போது நாம் தியானத்தில் புதுசாக வந்தவங்களுக்கு நாம் சொல்லணும், உங்களுக்குள்ளே எங்கேயாவது தியானம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பெயின் வந்ததுன்னா இது உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ் அது கிளியர் பண்ணது, இதற்காக நீங்கள் யாருமே வருந்தத்தக்க தேவை கிடையாது, அது தானாக சரியாயிடும்னுட்டு நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தியானத்தின் மேலே ஒரு பற்று என்றது அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் போச்சுன்னா அவங்க எப்போதுமே யாரப்பா கண்ணு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றது அப்படின்ட்டு அவங்க வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களா இந்த பேட் ட்ரபிள்ஸ்ன்றது அவங்களுக்கு மனசுக்குள்ளே இப்படி போன்ற விஷயங்கள் மேலே அவங்க மனம் என்றது இருக்கும். இது எல்லாமே அவங்களா உருவாக்கிட்டு வந்த ஒரு உண்மைதான். வேறு யாரோ வந்து அவங்கள வற்புறுத்தி நீ இது செய்யணும்னுட்டு அவங்கள சொல்லலை. இந்த பேட் ட்ரபிள்ஸ் ஆகட்டும் குட் ட்ரபிள்ஸ் ஆகட்டும் வாழ்க்கையில் எல்லாமே நாம் வாங்கிட்டு வந்த ஒரு விஷயங்கள் தான். முதல்ல நாம் வந்ததே நம்மளோட இஷ்டத்திலே தான் வந்திருக்கோன்ற முதல் உண்மையை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ளணும். எதற்காக வந்தோம், எது செய்ததற்காக வந்தோம், என்னமோ ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே பிறந்தோம், வளர்ந்தோம், செய்ய வேண்டிய கடமைகள் செய்தோம், போய் சேருட்டோன்றது இல்லாமல் எப்போ நாம் இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆன பிறகு தான் நம்மளோட வாழ்க்கை பர்பஸ் லட்சியம் என்றது என்னன்றதை நம்மளால் உணர முடியும். இப்போ நாம் எல்லோருமே நம்ம குருஜி சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நாம் எல்லாருமே மூணாவது தளத்திலேருந்து தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு நாம் எல்லோரும் போயின்னு இருக்கோம். மேலிருந்து வர அந்த நட்சத்திர லோக நண்பர்களான நாம தான் அந்த 1,44,000 பேரில் நாம் கூட இருக்கிறோம். அந்த உணர்வு நாம் புரிஞ்சுக்கிட்டு we are the light workers, இங்கே இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு தான் இந்த பூமியின் மேலே இந்த ஆன்மீகம் எல்லாருக்குமே சொல்லணும். நாம் பெற்ற இன்பம் எல்லோருமே பெறணும், எல்லோருமே ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்றால் இந்த தியானம் ஒன்று தான் சரியான பாதை என்றது நாம் புரிந்து கொண்ட பிறகு எல்லோருக்குமே நாம் அதில் வழிகாட்டுறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அவங்களால எப்படிப்பட்ட ஒரு துக்கத்துக்கு அவங்களால ஈழாகவே முடியாது. வரும் எல்லாருக்குமே சின்ன சின்ன கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே, ஆனாலும் அதிலிருந்து எப்படி மீள்ட்டு வருவதுன்றது இந்த மாஸ்டர்ஸான இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளும்போது அவங்களால உணர முடியும். லாஸ்ட் லைன் இருக்கிறது என்ன, சச்சிதானந்தம் என்று சொல்லுவாங்க. சத் ப்ளஸ் சித் ப்ளஸ் ஆனந்தம். சத் என்றால் என்ன, சரியான, சித் மீன்ஸ் ஞானம் உள்ள, ஆனந்தம் என்றால் ஹாப்பினஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட இவ்வளவு நேரம் நாம் தெரிந்து கொண்ட இந்த சக்கரத்திலிருந்து வெளியில் வந்தால் எத்தனை எமோஷன்ஸுக்கும் இந்த அரிஷட் வர்க்கங்களையும் இதிலிருந்து நாம் எப்போ வெளியில் வந்து இந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்லை, ஆன்மா என்றது எட்டர்னல், உடலுக்கு தான் அழிவு இருக்குது, எந்த நோய் வந்தாலும் கூட வேதனைப்பட தேவையில்லை, இந்த அழிவான ஒரு சரீரத்தை வைத்துக்கொண்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, இனி நான் இங்கிருந்து நான் போயிட்டாலும் கூட புது உடல் எடுத்துட்டு இன்னும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நான் ஆனந்தமாக அற்புதமாக செய்வேன் என்ற ஒரு நினைப்போடு நாம் இருக்கும்போது இந்த மரண பயம் என்றது நம்மளை பாதிக்காது என்ற விஷயம் நாம் முதலிலே புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன, நல்ல விஷயங்கள், நல்ல உணவு, ஆனந்தம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இனி துக்கத்துக்கு அங்கே இடமே இல்லை என்றது நாம் புரியும் பொழுது இந்த துக்கத்திலேருந்து இந்த விஷயங்கள்லேருந்து வந்தோம் நமக்கு என்ன கிடைக்கிறது, விடுதலை, பயம் இல்லை, ஆனந்தம் இருக்குது, நினச்சதெல்லாமே செய்ய போகிறோம் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எல்லாரோடையுமே பழகிற ஒரு அன்பு தத்துவத்தை வளர்த்திக்கிறோம், ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது, நம்ம புரிந்து கொண்ட ஒரு ஞானத்தை மற்றவங்களுக்கு எப்படி பரப்புவது என்றதெல்லாமே நம்ம புரிந்து கொள்ளும்போது எந்த விஷயத்திலுமே இனி நாம் பின்போக்க தேவையே இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது என்ன இருக்குது, வாழ்க்கையில் ஃபைனல் ஹாப்பினஸ் தான். எல்லோருமே நாம் இந்த பூமி மேலே வந்தது பிறந்த பிறகு கஷ்டப்படணும், அழணுன்ட்டு, வேதனைக்கு ஆளாகணுன்ட்டு யாருமே நினைக்கவே மாட்டோம். பிறப்பு என்றது, வாழ்வு என்றது ஒரு ஆனந்தம்தான். நம்ம குருஜி எப்போதும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரோட வாழ்க்கையுமே ஒரு வைபோகம்தான், அவங்களோட வாழ்க்கையில் வைராக்கியம் என்றதே கிடையாது, வைராக்கியம் நமக்கு தேவையே இல்லை. நினச்ச நேரத்தில் நாம் எங்கேயாவது போகலாம் வரலாம், நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்றது ஒரு சந்தோஷம் தானே. இன்னும் எதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு துக்கப்பட வேண்டியது, நம்ம மனசை நாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வேதனைக்கு ஆளாகினா இந்த உடல் தான் அழிஞ்சு போகுமே தவிர அறிவு என்றது வராது. எப்போ இந்த சச்சிதானந்தம் என்றது நம்ம சத் ப்ளஸ் சித் ப்ளஸ் ஆனந்தம் என்றதை உணர்ந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாமே நாம் வளர்த்துக்கிட்டு நாம் எப்போ இந்த சகசிரார நிலைக்கு வந்தால்தான் நம்மளுடைய அந்த cosmic energy என்றது நமக்கு அந்த ரந்திரத்திலிருந்து வந்து நம்ம எல்லோருமே ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தியானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரிந்த இந்த தியானத்தை நாம் எல்லோருக்குமே சொல்லணும் என்றதுதான் நம்ம குருஜி. ஏன் தெரிஞ்சதுன்னா ஏன் சொல்லுங்க, யாருமே எனக்கு எதுவுமே தெரியாதே நான் என்ன சொல்லுவேன் என்றது யாருமே தயங்க வேண்டாம், பயப்பட தேவையில்லை. யாருக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை மற்றவங்களோட நீங்கள் எப்போதுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க மாஸ்டர்ஸ். இதை எல்லாமே நாம் உணர்ந்த பிறகு இனி துக்கராகித்யம் என்ற இந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சக்கரங்கள்லேருந்து இந்த 3 சக்கரங்கள் பேசிக் கீழே இருக்கிற 3 சக்கரங்களுமே ஒரு லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு சேர்ந்தது. இதுதான் நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் கடந்து வர வேண்டிய ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டங்கள். இதிலிருந்து வந்தால் தான் மேல் இருக்கிற இந்த 3 சக்கரங்களுக்குமே நம்மளால் போக முடியும். இது எல்லாமே ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு சேர்ந்தது. அநாகத்தத்துக்கு வரணும் என்றால் நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனையோ இப்படி போன்ற இன்னங்களை நாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தால்தான் படிப்படியாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் மாஸ்டர்ஸ். வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஆனந்தத்தை நாம் எல்லோருமே பெறணும் என்றால் இதில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம பிஎம்சி எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.